சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றார். இதுவரை தலைமை நீதிபதியாக இருந்த ஏ பி ஷாஹி கடந்த மாதத்துடன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த சஞ்சீப் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அண்மையில் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து இன்று காலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமை நீதிபதிக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். I, Sanjeev Banerjee, having been appointed Chief Justice of the High Court at Madras, having been appointed Chief Justice of the High Court at Madras, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. That I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் தலைமை நீதிபதிக்கு மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி சஞ்சீப் பானர்ஜிக்கு உயர்நீதிமன்றத்தில் வரவேற்பு விழா நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் வரவேற்று பேசிய தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண், கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி வழங்கிய தீர்ப்புகள் சமூக அக்கறையும் குடிமக்களின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் இருந்தன என்று பாராட்டினார். தொடர்ந்து ஏற்புரையாற்றிய தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, திருவள்ளுவர் பிறந்த மண்ணில் தாம் பணியாற்றுவது குறித்து பெருமை கொள்வதாகவும், நாட்டிலேயே ஒரு மொழியின் பெயரை கொண்டுள்ள மாநிலம் என்றால் அது தமிழ்நாடுதான் என்றும் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.